சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடிப்பது பலருக்கும் வழக்கமான பழக்கமாக இருக்கிறது. ஆனால் அது சரிதானா என்றால் இல்லை என்றே மருத்துவ தரப்பிலிருந்து பதில் வருகிறது. நாம் உண்ணும் உணவை செரிப்பதற்கு உடலில் உள்ள சுரப்பிகள் சில என்சைம்களையும் அமிலங்களையும் சுரக்கின்றன. சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடிப்பதால் அவை நீர்த்து போகும். இதனால் செரிமானம் பெரிதும் பாதிக்கும். எனவே உணவு உட்கொண்ட பின் 15 அல்லது 20 நிமிடங்களுக்கு பின்னரே தண்ணீர் அருந்த வேண்டும் என்று டாக்டர்கள் கூறுகிறார்கள். அதிலும் வெதுவெதுப்பான தண்ணீர் அருந்துவதால் உணவு எளிதில் செரிமானமாவதோடு உடலுக்கு கேடு விளைவிக்கும் கெட்ட கொழுப்புகளையும் அது அழித்துவிடுகிறது. இளம் சூடாய் தண்ணீர் பருகுவது புற்றுநோய் செல்கள் உருவாவதையும் தடுக்கிறது. சிலருக்கு சில் என்ற பிரிட்ஜில் வச்ச தண்ணீர் குடிக்க பிடிக்கும். ஆனால் குளிர்ந்த நீர் அருந்துவது உடலுக்கு எதிர்மறையான செயல்பாடுகளை ஏற்படுத்திவிடும். சாப்பிட்டு முடித்த பின்னர் ஜில்லென்று தண்ணீர் அருந்தினால் நம் உணவில் உள்ள எண்ணெய் துகள்கள் கெட்டியாகிவிடும். இதனால் சாப்பிட்ட உணவு செரிமானமாவதில் பிரச்சனைகள் ஏற்படும். அதோடு நம் உடலில் சேரும் கொழுப்பின் அளவை அது அதிகரிக்க செய்துவிடும். இதய நோய்கள் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்திவிடும். ஆக சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடிக்கலாமா என்பதற்கு குடிக்க வேண்டாம் என்றே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று தோன்றினால் வெதுவெதுப்பான தண்ணீரை ஓரளவுக்கு பருகலாம்.